மறைந்த நடிகரும் தேமுதிக கட்சியின் தலைவருமான விஜயகாந்துடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் விஜயகாந்துடைய மறைவு குறித்து சூர்யா தனுஷ் கார்த்திக் அஜித் சிம்பு ஜெயம் ரவி விஷால் ஆர்யா உள்ளிட்ட சில நட்சத்திரங்கள் அவருடைய இறுதி அஞ்சலியில் கலந்துக்கல ஸோ இது குறித்து தற்போது புளூசட்டை வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காரு அதுதான் தற்போது சமூக ஊடகங்களில் பேசும் பொருளாகவும் பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருனா வெளிநாட்டில் ஷூட்டிங் அதனால் தான் கேப்டனுக்கு இறுதி செலுத்த முடியலை அப்படின்னு சொல்லி நிறைய ஹீரோக்கள் சொல்லியிருக்காங்க இதில் பெரும்பாலுமே பொய்கள் தான் அதிகம் புத்தாண்ட வெளிநாட்டில் கொண்டாட்டி முடித்த பிறகு தான் அவங்க இந்தியா வர திட்டமிட்டிருக்காங்க இவ்வளவு தான் அவங்களுடைய புத்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு தொடர்ந்து இன்னொரு பதிவில் பிரபல நடிகர் நடிகளுடைய டைரியில் என்ன இருக்குன்னா டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இரவு வந்து வெளிநாட்டில் நியூ இயர் வந்து பார்ட்டி கொண்டாடணும் ஜனவரி ஒன்றாம் தேதி அந்த கொண்டாட்டம் தொடர்ச்சியாக இருக்கணும் ஜனவரி ரெண்டாம் தேதி சென்னைக்கு வரணும் ஜனவரி மூணோ நாலோ வந்து நேராக கேப்டன் குடும்பத்தாரப்பை சந்திக்கணும் மன்னிச்சிடுங்க ஷூட்டிங்கு கேன்சல் பண்ணிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லி சோகமா அவங்ககிட்ட பேசணும் அதுக்கப்புறம் சோகமா முகத்தை வச்சுக்கிட்டு வெளியே வந்து கதை விடணும் கேப்டன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு செல்லணும் மீடியா முன்பு வருத்தம் தெரிவிக்கணும் இதுதான் பல டை பல நடிகர் நடிகர்களுடைய இப்படி இப்படிதான் அவங்க செய்ய போறாங்க இதுதான் இனி வரக்கூடிய நாட்கள் நடக்க போது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் செஞ்சிருக்காரு இன்னொரு பதிவில் வெளிநாட்டில் பிஸியாக இருக்கக்கூடிய சூர்யா கார்த்திக் தனுஷ் சிம்பு உள்ளிட்டோருக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு புத்தாண்டு நிகழ்ச்சிகள் முடிந்த பிறகு பொறுமையாக வரவும் ரொம்ப அவசரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு காரில் சென்றபடியே கேப்டன் மறைவுக்கு வருத்தம் தெரிவித்த சூர்யாவுக்கு சிறப்பான புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சூர்யாவையும் வச்சு செஞ்சிருக்காரு இத்தோட்டை மரனுக்கு சூர்யா மலை ஏன் அவ்வளோ காண்டு அப்படின்னா விஜய்க்கு வந்து எப்படி செந்தூர பாண்டியை நடித்து கொடுத்தாரோ அதே போல பெரிய அண்ணா அப்படிங்கிற படத்தில் வந்து சூர்யாவோட சேர்ந்து நடிச்சிருப்பாரு அவருடைய வளர்ச்சிக்கு விஜயகாந்த் வந்து பெரிய அளவில் உதவியாக இருந்திருப்பாரு ஸோ நீங்கள் வெளிநாட்டில் இருப்பதால் இங்கே வர இயல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் இருந்தபடியே வீடியோ போடுறீங்களே இதே உங்கள் வீட்டில் யாருக்காவது இப்படி நடந்திருந்தால் இப்படி தான் நீங்கள் ஷூட்டிங்கு காரணம் சொல்லிட்டு இருப்பீங்களா இல்லை உடனே டிக்கெட் போட்டு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கோபமாகவே கேட்டிருக்காரு ஸோ விஜய் ப்ளூ சட்டை மாறனுடைய இந்த பதிவுகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்